அனைவருக்கும் வணக்கம். இந்த இளையராஜா ரசிகர்கள், ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சில குறைபாடுகளை வந்து நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப கோவப்பட்டு கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறு. ஒரு இசையமைப்பாளர் மேலே வச்சுருக்கிற ஆர்வத்தால் அது என்ன தான் நம்ம 100% ப்ரூவ் பண்ணாலும் அது நம்பாமல் இது வேறு அது வேறன்ட்டு எல்லாம் இசையே தெரியாதவங்களாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தவறு. இது நான் அவங்கள இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை. இசைன்னா இன்னது இப்படித்தான் இசைங்கிறது இருக்குது அப்படிங்கிறக்காகத்தான் இந்த விளக்கங்களை போட்டுட்ருக்குறோம். ஏன்னா நம்ம நோட்ஸ் கொடுத்தா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, இது மாதிரி இருந்தால் நல்லா பார்க்குறீங்க. பல பேர் நினச்சிக்கிறாங்க அப்படியே என்ன பாட்டில் இருக்கோ அந்த வரியை அப்படியே எடுத்து போடுறது தான் காப்பி அடிக்கிறது அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில நோட்டுகளை மாற்றினாலே, ஒரு நோட்டை மாற்றினா கூட அது வேறு மாதிரி கேட்கும். இசையமைப்பாளர்களுக்கு அது வசதியாக போயிட்டதுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை மாற்றி போட்டுடுறாங்க. ஒரு நோட்டு மாற்றினா எப்படி தெரியும்? அதனால் வந்து அது காப்பி மாதிரி தெரியாது, வேறு டியூன் மாதிரி தெரியும். இசையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். மற்றவங்க நல்லா 10 தடவை கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கும். வாங்க இப்போ இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கலாம்.